பராக் அகர்வால் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து பயங்கரமாக எல்லாராலையும் வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நெட்டிசன்ஸ் எல்லாருமே பராக் அகர்வால் பராக் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பராக் அகர்வால் ஒரு இந்தியர், அவர் வந்து ட்விட்டருடைய சிஓவாக இன்றைக்கி பொறுப்பேற்றுக்கிறார் அப்படிங்கிறதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் ஒரு இந்தியர் சிஓவாக பொறுப்பேற்றுக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான செய்தி தானே. அதில் என்ன இருக்குது, கொண்டாடுங்க எல்லாரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக நான் கேட்குறேன், இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படி ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். பல விஷயங்கள் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் நிவிரா. 140 வார்த்தைகளுக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்விட்டரில் போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் தான் 2006 வந்து இந்த ட்விட்டருங்க நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஜேக் டார்சி, நோவா கிளாஸ், பிட் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து ஈவான் வில்லியம்ஸ். அதுக்கப்புறம் ட்விட்டர் நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து மிகப்பெரிய நிறுவனமாக மாறிச்சு. ஆக்சுவலாக ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனால் அதுக்கு மதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு ட்விட்டரில் அந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது பயங்கரமாக ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய வருமானம் ஈட்டினாங்க. இன்னைக்கு ட்விட்டருடைய ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.7 பில்லியன் டாலர் இருக்குது. அதனுடைய எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 5000-6000 ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து பல பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் நிறுவனமாக ட்விட்டர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுடைய எண்ணிக்கை உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 320 மில்லியனுக்கும் மேலே இருக்குது. 322 மில்லியனுக்கு மேலே இருக்குது. பட் இது வந்து 2024 340 மில்லியனை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் யூசர்ஸுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு 24 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்க ட்விட்டர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஒரு 17வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் சோசியல் மீடியாவில் 17th பிளேஸில் ட்விட்டர் இருக்குது அப்படின்றாங்க. எந்தெந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ட்விட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 73 மில்லியன் மக்கள் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த இடத்துல இருக்கிறது ஜப்பான். ஜப்பானில் வந்து ஒரு 55 மில்லியன் மக்கள் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியாவில் 22 மில்லியன் மக்கள் ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ட்விட்டர் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் யூகே, பிரேசில், இந்தோனேஷியா, இத்தாலி, ஜெர்மனி மாதிரி நாடுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ட்விட்டருடைய யூசர்ஸ் அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 75% அமெரிக்கன்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. விச் மீன்ஸ் ஓவராலாக ட்விட்டர் யூசர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாடுகளில் தான் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியாவை சேர்ந்த பராக் அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ட்விட்டருடைய சிஓவாக நியமிக்கப்படுறார். இந்த பராக் அகர்வால் யாருன்னா, மும்பை ஐஐடியில் இன்ஜினியரிங் முடித்தவர். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கார். படிக்கும்போதே அவர் மைக்ரோசாஃப்ட், யாகூ மாதிரி நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்த பிறகு 2011 ட்விட்டரில் ஜாயின் பண்ணார். 2011 ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ட்விட்டரில் ஜாயின் பண்ண பராக் அகர்வால் வந்து கடுமையான உழைப்பினாலையும் நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியா கொடுத்ததுனாலையும் அவர் வந்து 2018 அந்த கம்பெனியுடைய சிடிஓ பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவருடைய வேலையை அப்ரிசியேட் பண்ணி 2018 சிடிஓங்கிற பொறுப்பை வந்து அவர் கொடுத்தாங்க. சமீப காலங்களில், அதாவது அமெரிக்க தேர்தலுக்கு முன்னாடி, ட்ரம்ப்புக்கு எதிராக ட்விட்டர் செயல்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனுடைய உச்சகட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரம்ப் போட்ட ட்வீட்டை வந்து அவர் வந்து சில கான்ட்ரவர்ஷனல் ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை எல்லாம் நீக்கினது மட்டும் இல்லாமல் அவரை நிரந்தரமாக ட்விட்டர்லேருந்து பேன் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளித்தவர் யாருன்னா, நேற்று வரைக்கும் ட்விட்டருக்கு சிஓவாக இருந்த அந்த டார்சி. அது மட்டும் இல்லாமல் பல உலக பிரச்சனைகளை வந்து ட்விட்டர் அணுகிற விதம் சமீப காலங்களில் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அரசினுடைய அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டு இருந்ததுனால தான் இந்த ஜேக் டார்சி என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய பதவியை வந்து துறந்திருக்கிறாரு, சிஓ பொறுப்புலேருந்து விலகியிருக்கிறார். பராக் அகர்வாலை பாராட்டி அவர் எழுதியிருக்கிற லெட்டரில் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னென்னா, சமீப காலத்தில் ட்விட்டர் நிறுவனத்தையும் அதனுடைய தேவைகளையும் சரியான திசையில் செலுத்தின ஒவ்வொரு முக்கியமான முடிவுக்கு பின்னாடியும் பராக் இருந்திருக்காரு. ஆர்வம், படைப்பாற்றல், பகுத்தறிவு, சுய விழிப்புணர்வு, இப்படி இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பணிவோட ட்விட்டரை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதனுடைய தொழில்நுட்ப பிரிவு அதிகாரியாக வந்து அவர் பணியாற்றிருக்காரு. சிடிஓவை ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சிஓவும் நல்லா ஒர்க் பண்ணுவார்னு ஜாக் டார்சி சொல்லியிருக்காரு. பராக் அகர்வால் பயங்கர டேலண்டாகவே இருக்கட்டும், அவர் ட்விட்டருடைய சிஓ ஆகட்டும், அதில் நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. மாறா அது வந்து நமக்கு சந்தோஷமான செய்தி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இங்கே பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வேறு. அதாவது ட்விட்டர் மட்டும் கிடையாது, பல நிறுவனங்களுக்கு இந்தியர்கள் சிஓவாக இருக்கிறாங்க. இப்படி பல நிறுவனங்களுக்கு இந்தியர்கள் சிஓவாக இருக்கிறது வந்து நம்ம மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு சுந்தர் பிச்சை இருக்கிறார், விஎம்வேருக்கு ரங்கராஜன் ரகுராம் இருக்கிறார், ஐபிஎம்க்கு அரவிந்த் கிருஷ்ணா இருக்கிறார், சாந்தனு நாராயணன் அடாப் நிறுவனத்துடைய சிஓவாக இருக்கார், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு சத்யா நாத்தர்லா அப்படிங்கிற ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸில் சிஓவாக இருக்கிறத நம்ம மக்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
இது சந்தோஷமான விஷயம்தான். பட் இதை தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது நமக்கு ஒரு நாடு, ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியாங்கிறது அது ஒரு நாடு கிடையாது, அது மிகப்பெரிய மார்க்கெட். இதுதான் வந்து இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். சுந்தர் பிச்சை, அரவிந்த் கிருஷ்ணா, சத்யநாதெல்லா இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களில் சிஓ இருக்கக்கூடியவர்களுடைய திறமையை நம்ம எந்த இடத்துலையும் குறைச்ச மதிப்பில்லை. ஆனால் அதே மாதிரி திறமசாலிங்க, அதே மாதிரி நாலேஜ் உள்ளவங்க, அதே மாதிரி புதிய ஐடியா இருக்கிறவங்க உலக நாடுகளில் வேறு எங்கேயுமே இல்லையா? அமெரிக்காவில் இல்லையா? இங்கிலாந்தில் இல்லையா? ஜெர்மனி இல்லையா? இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வி நமக்கு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படி ஒரு கேள்வி நமக்கு வந்தால் தான் நம்ம எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான், இந்தியா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தை. அதாவது இந்தியாவில் எதை வேணாலும் விற்றலாம். இந்தியன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் ஃபூல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்டிமெண்ட்டாக நம்ம ஒரு பொருள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ அட்டாச் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து நம்ம அவ்வளோ ஈஸியில் வெளியே வர மாட்டோம், அதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். கூகுள் நம்மால் தமிழ்நாட்டுக்காரர் தான்ப்பா கூகுள் சிஓ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது கூகுள் தான் நம்ம யூஸ் பண்ணோம், ப்ரௌசராக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து மைண்ட் செட் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. அண்ட் இதை தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை இருக்குது. சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல இந்தியா தான் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கிறதுனால இந்தியா வந்து பெரிய மார்க்கெட்டாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதனால் கம்பெனியுடைய சிஓஎல்லாம் இந்தியாவிலேருந்து புரியா அப்படின்ற மாதிரி இந்தியாவிலேருந்தே தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலங்காலமாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, கன்சியூமராக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாமளாக வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது கிடையாது, ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூடியூப் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம், ஃபேஸ்புக் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம், ட்விட்டர் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய என்டர்டெயின்மெண்ட்டை தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சுருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வச்சுருக்கு, அமெரிக்க நிறுவனங்கள் தான் வச்சுருக்கு. ஏன் நம்மளால் ஃபேஸ்புக் மாதிரியோ ட்விட்டர் மாதிரியோ யூடியூப் மாதிரியோ ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு சோஷியல் மீடியாவை கிரியேட் பண்ண முடியாதா? கூகுளுக்கு சிஓவாக இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிற மனிதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ட்விட்டருக்கு சிஓ ஆகிற அளவுக்கு நம்ம நாட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க. ஐபிஎம்க்கு சிஓ ஆகிற அளவுக்கு நம்ம நாட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது, ஐபிஎம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி ஒரு கம்பெனியை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரால் நடத்த முடியுமா முடியாதா? இந்த கேள்வி வருதுல்ல, ஏன் நம்ம நடத்தலை? அப்படி யாருமே நடத்திடக்கூடாது அப்படிங்கிறது கூட மேலை நாடுகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இருக்கக்கூடியது மிகப்பெரிய மக்கள் தொகை. இப்போ மிகப்பெரிய மக்கள் தொகையில் நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு வச்சிங்களேன், நம்ம எல்லாத்தையும் அதையே ஃபாலோ பண்ணுறோம், எல்லாருமே ஃபேஸ்புக் அவாய்ட் பண்ணுறோம், ட்விட்டர் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியும், கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும். அதனால தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவன் சொந்தமாக கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விட பெருசாக இருக்க ஒரு நிறுவனத்தில் அங்கே இருக்கிற ஆளுக்கு பொறுப்பை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்ம ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உட்காந்துக்கிட்டு இந்தியன்ஸ் தான் வந்து உலகத்தை ஆள்றாங்க, இந்தியன்ஸ் தான் எல்லா நிறுவனங்களையும் சிஓ ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிபுத்திசாலி, பயங்கரமான திறமசாலி, ஐன்ஸ்டீனை விட அதிக ஐக்கிய பவர் இருக்கிற ஒருத்தர், ஒரு நபர் வந்து கூகுளில் போய் சிஓவாகவே இருந்தாலும் அவர் கூகுளுடைய எம்ப்ளாயி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கூகுளுடைய ஓனர் கிடையாது, கூகுளுடைய எம்ப்ளாய். ஃபேஸ்புக்குடைய ஓனர் கிடையாது, ஃபேஸ்புக்குடைய எம்ப்ளாய். ட்விட்டருடைய ஓனர் கிடையாது, ட்விட்டருடைய எம்ப்ளாய். அவ்வளோதான். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் மைண்ட் செட்லேருந்து என்றைக்கு நம்ம வெளில வர்றோமோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் உருவாகும். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் இந்தியன் கம்பெனி, டாடா இந்தியன் கம்பெனி. ஆனால் இந்த நிறுவனங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து இங்கிலாண்டிலேருந்து பெரிய ப்ராஜெக்டை வாங்கி அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி கொடுக்குற வேலைகளை தான் பண்ணுறாங்களே தவிர, புதுசாக நம்ம வந்து இப்படி ஒரு சோசியல் மீடியாவை க்ரியேட் பண்ணுவோம், புதுசாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஆப்பை ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற வேலைகளை அவங்க பண்ணுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பெல்லாம் அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் டெவலப் பண்ணும்பொழுது அது கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். ரெண்டாவது வந்து, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணும்பொழுது அதை ஈஸியாக அவங்களால ப்ரொமோட் பண்ண முடியும். அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது புதுசாக வந்து கிரியேட்டராக இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஐடியா கொடுக்கவங்க வந்து அவங்களுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கவும் முடியும். இது சம்மந்தமாக என்னைக்காவது கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்றைக்கு ஸ்டெப் எடுத்துருக்கு அப்படி தான் நமக்கு யோசிக்க தோணுது. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கிரியேட்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த ஐ கிரியேட்டுங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுடைய புது ஐடியா இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணும்போது அது உண்மையிலே எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்குது, அதனால் வந்து நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது, நிறைய மணி லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஓரளவு கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஹெல்ப்பையும் பண்ணுவாங்க. ஸோ ஐ கிரியேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் போயிட்டு புதுசாக வந்து ஏதாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து
கோத்ரூ பண்ணி பாருங்கள், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரே ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட்டே மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் ஒரு கன்சியூமராக தான் இருந்துகிட்டு இருக்கோங்கிறதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைன்னா நம்ம கன்சியூமராக இருக்கணும்னு நாலு பேர் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நாலு பேர்னா இலுமினாட்டி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து கன்சியூமராக இருக்கிறதா நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நாம் கன்சியூமராக இருக்கிறத தாண்டி நாம் வந்து கிரியேட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களில் சிஓஆ இருக்கிறது இந்தியன்ஸ் தான் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது பெருமையான விஷயமாக இருந்தாலும் அதை தாண்டி அந்த மாதிரியான நிறுவனங்களை நம்ம என்றைக்கு உருவாக்க போகிறோமோ அதுதான் உண்மையான பெருமை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபாகவும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். அண்ட் காவிரி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.